ரெஸ்டாரண்ட்ல பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அஞ்சு முட்டை வச்சிருக்காங்க, பார்க்கவே அப்படியே வேர்க்குது நம்மளுக்கே. சாப்பிடுங்கப்பா, வாயிட்டு எடுக்க மாட்டீங்க. நீங்க இந்த கிரில் சிக்கன் மட்டும் குப்பசோட ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ சிக்கனை பார்த்தீங்கன்னா தொடும் போது அழகா வடை, இது ஒன்று ஒன்றா. இது அப்பலேருந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இது உள்ள என்ன இருக்குது மயிலாடுதுறையில் ஹாப்பி ரெஸ்டாரண்ட்டில் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே செம வீட்டாக இருக்குது. இதுதான் நம்ம பக்கெட் பிரியாணி. ட்ராவலில் கொட்டாமல் இருக்கிறதுக்காக சீல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அஞ்சு முட்டை வச்சுருக்காங்க. பார்க்கவே அப்படியே திறந்தோடனே இப்படி மூக்கெலாம் அப்படி வேர்க்குது நம்மளுக்கே. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? நம்பூர் ஸ்பெஷல் சீரக சம்பா அரிசி. அப்புறம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இந்த சின்ன பாக்கெட் எனக்கு தெரிஞ்சு ரைத்தாவாக தான் இருக்கும். பெரிய பாக்கெட் வரணும் பார்ப்போம். அதே தான் நான் சொல்றது, ரைத்தா தான் பாருங்க. இது எப்படியோ அஞ்சு பேர் சாப்பிடலாமா? அஞ்சு பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், பரவாயில்ல. இதில் தால்சா கொடுத்துருக்காங்க. ஓகே, தால்சா நம்ம அவ்வளோ ஊற்றிக்க போகிறதுல நல்லா கரெக்டாக இருக்கு. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பாடு அவ்வளோவா கரெக்டாக வெந்திருக்கு. மேலே உள்ள அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. சீக்கிரம் சாப்பிட்டேன். கரெக்டான பகுதியில் அருமையாக வந்திருக்கு. இங்கே வாயில் வைக்கும் போது அப்படியே வாயிலாம் கரையுது. ரைத்தா கண்டிப்பாக அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ சிக்கனை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்கத்தோடனே கையில் அப்படியே கையோட வருது. செமையாக வெந்திருக்கு. அப்படி தொடும் போது அழகாக வடை, இது ஒன்று ஒன்றா. இந்தமாரி தான் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இப்போ நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன பார்க்க போகிறோம்னா சர்ப்ரைஸ். இது என்னென்னு கெஸ் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும். சைஸை பார்த்தா உங்களுக்கு தெரிய வேணாம், கிரில் சிக்கன்டு. இது தனியாக ஆர்டர் பண்ணது, அது கூட பக்கெட் சிக்கனோட வரல. நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு கை போடுங்கப்பா. இந்த பாருங்க, கலரை பாருங்க. கிட்ட கேமராமேன் கிட்ட வாங்கப்பா. இந்த பாருங்க, அப்படியே ஃபுல்லா வெந்து, அது அந்த கலரை பார்த்தா தெரியல, ஷைனிங்கா அப்படியே ஃபுல்லா மோல்ட் ஆயிருக்கு. இது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, நான் மட்டும் சாப்பிட்ருவேன். உங்களுக்குலாம் வேணாம்ல? சரி, இது கடைசியாக பார்த்துக்கலாம். இது இங்கே இருக்கட்டும். எனக்கு இது வந்து இது இது கொபுசாக இருக்குது, கொபுசாக இருக்கும். இல்லை இது பெரிய நான் பார்க்குறேன். இது அப்போலேருந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இது உள்ள என்ன இருக்குது, சின்ன கொண்டு அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக. இது என்னன்னு பார்க்கும் ஆட ஆரம்பிச்சிருவோமா? என்னதான் நம்ம ஃபாரின் ஃபுட் சாப்பிட்டாலும் நம்ம ஊர் பிரியாணி சாப்பிடவே வராது. ஒரு நாளைக்கு மூணு வேலை கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி அம்மிட்டா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம கிரில்லுக்கு போவோம். மாப்பிள்ள ஒரு கைப்பிடி. ஐயோ அழகா ஈஸியாக உடஞ்சிருச்சு. ஆஹா, மசாலாலாம் இன்க்ரூஸ் ஆயிருக்கு நல்லா. சிக்கன்ல சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும் போதே அப்படியே நாக்கெல்லாம் எச்சு.
உங்களுக்கே தெரியும் இந்த கலர் பதிலே நீங்களே சொல்லுவீங்க சூப்பரா வந்திருக்கு மைனஸ் ஓட டேஸ்ட் பண்ணி பாப்போம் சும்மா எம்டி ஓட டேஸ்ட் பண்ணி பாப்போம் சாப்பிடுங்கப்பா ஆயிட்ட எடுக்க மாட்டீங்க நீங்க இந்த கிரில் சிக்கன் மட்டும் குபுசோட ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதை எடுத்து மைனஸ் மாற்றுறது மஜாவா இருக்கும் சென்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போனாலும் எங்கேயும் கிடைக்காது நம்ம மாயாரம் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க பிரியாணி அப்படியே நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா நீங்க வார வாரம் இங்க வருவீங்க வார வாரம் இல்ல தினமும் வருவீங்க மூணு வேளை சாப்பிடுவீங்க பாருங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் நேம் வந்து ரூட் தல NH45 சரி என்னப்பா சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு அப்பா அஞ்சு பேர் சாப்பாடு நாங்களே சாப்பிட்றோம் போல கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு இருந்தாலும் நாங்கள் காலையில் சாப்பிட்றதுனால நிறைய சாப்பிட்டோம் கண்டிப்பாக அது அஞ்சு பேருக்குள்ள கரெக்டாக இருந்துச்சு ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்க சொல்லுங்க சாப்பாடு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அது எங்க வாங்கினது மயிலாடுதுறை ஹாப்பி ரெஸ்டாரண்ட் ஹாப்பி ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்க வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரூட் தல NH45 லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சைடுல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் NH நீயே மாட்டிக்கிட்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பண்ண வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம ரூட் கலர் சேனல் NH45 சேனல் ரெக்கார்ட் பண்ணுங்க இப்ப மயிலாடுதுறையில ஹாப்பி ரெஸ்டாரண்ட்ல பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம் அஞ்சு முட்டு வச்சிருக்காங்க பார்க்கவே அப்படியே வேர்க்குது நம்மளுக்கு சாப்பிடுங்கப்பா ஆயிரம் எடுக்க மாட்டீங்க நீங்க இந்த கிரில் சிக்கன் மட்டும் குப்பசோட ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் இப்ப சிக்கனை பாத்தீங்கன்னா தொடும் போது அழகா உடையுது ஒண்ணு ஒண்ணா இது அப்பலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு உள்ள என்ன இருக்கு மாற்று வழி மஜாவா இருக்கும்